Hi everyone, in the video we have 12th standard physics unit 6 ray optics prism title angle of deviation produced by the prism title in the video discussion. First prism it is a triangular box. Okay, this is how it is. A triangular shape First introduction. It is a transparent one. It is having a three phases. Okay, how many phases are there? Three phases are there. Phase 1, phase 2, phase 3. So, this is the main issue. Phase 1, phase 3 is a polished surface. Okay, phase 1, phase 2 is a polished surface. மூன்றாவது பேஸ் இருக்கு இல்லையா இது வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ரஃப் சர்ஃபேஸா இருக்கும் நம்மளுக்கு ஓகே ரஃப் சர்ஃபேஸா இருக்கும் அப்ப இந்த சர்ஃபேஸை தான் நம்ம என்ன பண்ண போறோம் டேபிள் மேல பிளேஸ் பண்ண போறோம் அதனால இந்த சர்ஃபேஸ்க்கு என்ன நேம்னு சொல்லலாம் அப்படின்னா பேஸ் ஆஃப் தி பிரிசம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே பேஸ் ஆஃப் தி பிரிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே இன்னும் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன சார் அப்படின்னு கேட்டீங்க இந்த ரெண்டு பாலிசிடு சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு பாலிசிடு சர்ஃபேஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ரெண்டு பாலிசிடு சர்ஃபேஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே அல்லது இது நம்ம ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அல்லது அபெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது அபெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அபெக்ஸ் ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம் அபெக்ஸ் ஆஃப் தி ப்ரிசம் அண்ட் தென் ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம் அப்படின்னு மூணு நேமை நம்ம கொடுக்கலாம் ஓகே இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றோம் அப்படின்னா எப்படி அதில் வந்து நம்மளுக்கு லைட்ரேஸ் வந்து டீவியேஷன்ஸ் ஆகுது ஓகே இது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி ப்ரிசம் ஒரு ப்ரிசம் எப்படி டிவைட் பண்ணுது லைட்டை எப்படி நம்மளுக்கு டிவைட் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இந்த ஒரு டைட்டில் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னா லெட் அஸ் கன்சிடர் ஆஸ் அண்ட் அ ப்ரிசம் ஏ பி சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்த ஏ பி அப்படிங்கிற சர்ஃபேஸுக்கும் ஏ சி அப்படிங்கிற இந்த சர்ஃபேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் இப்போ உனக்கு என்ன தெரியும் ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம் அல்லது அபெக்ஸ் ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம் ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம் அதை நம்ம என்ன எழுதுவோம் ஏன்னு தான் எழுதுவோம் ஓகே நெக்ஸ்ட் இதில் பி ஏபி அப்படிங்கிறதும் ஏசி அப்படிங்கிறதும் பாலிசிடு சர்ஃபேஸ் அதாவது ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம் ரெமைனிங் பிசி அப்படிங்கிறது பேஸ் ஆஃப் தி ப்ரிசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ இதில் இருந்து வாட் இஸ் அ ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்ஸ் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கு ஓகே வாட் இஸ் அ ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்ஸ் இப்போ அதை பார்க்கறது முன்னாடி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பை இது என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் ஓகே வென் தி லைட் ரேஸ் இஸ் பாசிங் த்ரூ தி ப்ரிசம் ஓகே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லைட் ரே வேணாவும் ப்ரிசம் வழியாக நான் பாஸ் பண்ணுறேன் ஓகே ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணுறேன் ஸோ அது நான் ஒரு நேம் கொடுக்குறேன் பி கியூ அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் ரே ப்ரிசம் வடையும் ஏபிங்கிற ஃபேஸில் ஸ்ட்ரைக் ஆகுது ஸோ இப்போ அங்கே ஸ்ட்ரைக் ஆகிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபிங்கிற சர்ஃபேஸுக்கு ஒரு நார்மலை வரைகிறேன் ஓகே ஏபிங்கிற சர்ஃபேஸுக்கு ஒரு நார்மலை நான் வரைகிறேன் ஓகே இட் இஸ் ஏ நார்மல் லைன் இந்த இடத்துல நம்ம என்னென்னு கொடுக்கலாம் இங்கே ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம் நம்ம புக்கில் எதுவும் கொடுத்துருக்காது இப்போ இந்த நார்மல் லைனுக்கும் இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டு நம்ம எழுத போகிறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இதை நம்ம ஐ வரன்னு எழுதுக்கிறோம் ஆஃப்டர் தட் இந்த லைட் ரேஸ் என்ன சார் பண்ணோம் அப்படின்னா ரிஃப்ராக்டட் ஆகும் கண்டிஷன்ஸ் வென் தி லைட் ரேஸ் இஸ் கோஸ் ஃப்ரம் ஆர் எரர் மீடியம் டு டென்சர் மீடியம் தட் லைட் ரேஸ் இஸ் டிவைடட் டு தி நார்மல் லைன் ஸோ நார்மல் லைன் பக்கம் வளைஞ்சு தான் வரும்
ஸோ இப்போ நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி போகும். இது ரீஃபேக்டட் ரே. ஓகே, இப்போ இந்த ரீஃபேக்டட் ரேக்கும் நார்மல் லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர்2. ஸோ இந்த ரெஃப்ராக்ஷன்ஸ் ரேக்கும் நார்மல் லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன்ஸ் ஆர்2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ரெஃப்ராக்டட் ரே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி அப்படிங்கிற இந்த ஃபேஸில் இப்போ என்ன பண்ணுது சார் அப்படின்னா ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இங்கேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ஆகிற இடத்துக்கு ஒரு நார்மல் லைனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணுறேன். இந்த இடத்துக்கு நான் ஆர் அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறேன். ஸோ இந்த பக்கமாக எதுவும் இல்லை, அதனால நான் வேறு ஏதாவது ஒரு சிம்பிளாக வச்சுக்கிறேன். ஓகே, டி அப்படின்னு போட்டிருக்கேன். தென் இப்போ இந்த ரெஃப்ராக்டிங் ஆங்கிள் ஏசி சர்ஃபேஸில் படுற இந்த லைனுக்கும் இந்த நார்மல் லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா செகண்டு ரிஃப்ராக்டிங் ஆங்கிள். ஓகே, இதுதான் ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா செகண்ட் ரிஃப்ராக்டிங் ஆங்கிள். இது ஃபர்ஸ்ட் டைம் ரிஃப்ராக்ஷன் ஆகிறதுனால இது ஆர்1னு சொல்கிறேன், இது செகண்ட் டைம் ரிஃப்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால இது செகண்ட் ஃபேஸில் ரிஃப்ராக்ஷன்ஸ் ஆங்கிள் ஆர்2 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆஃப்டர் தட் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் ரிஃப்ராக்ஷன்ஸ் ஆகிட்டு எனக்கு வெளியில் வரும். ஓகே, இது எஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகே, அப்போ இங்கே இருக்கிற ஒரு நேம் மாற்றிக்கலாமா நம்ம? ஓகே, இதில் கே அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே என்ன கண்டிஷன் சார் அப்படின்னா வென் தி லைட் ரேஸ் இஸ் கோஸ் ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் தட் டைம் தட் லைட் ரேஸ் இஸ் டிவேட்டட் அவே ஃப்ரம் தி நார்மல். ஓகே, இப்போ இந்த நார்மலுக்கும் இந்த ஆர்எஸ் அப்படிங்கிற ரிஃப்ராக்ஷன்ஸ் ரேக்கும் இடையில ரிஃப்ராக்டட் ரேக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் I2 அப்படின்னு நாம சொல்றோம். ஓகே, இப்போ இந்த லைட் ரேஸ் எனக்கு ரிஃப்ராக்ஷன்ஸ் ஆகிட்டு அப்படியே மட்டும் போகாது. இப்போ இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த லைட் ரேஸ் நம்மளுக்கு ஒரிஜினல் ரேஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வி கோஸ் இன் ஸ்ட்ரைட். ஸோ இப்போ எனக்கு இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகும், அதுக்காக நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ரிஃப்ராக்ஷன்ஸ் ஆகிட்டு ஆர்எஸ்ங்கிற லைட் ரேஸ் பதிலியா அதுவும் எனக்கு என்ன பண்ணுற அப்படின்னா அந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது இப்போ இந்த லைட் ரேவும் அதாவது PQ அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ரே, இந்த இன்சிடென்ஸ் ரே தான் அப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் தென் ரிஃப்ராக்ஷன்ஸ் ரே இருக்கு இல்லையா, அதாவது எமர்ஜென்ஸ் ரே RS. ஓகே, இந்த எமர்ஜென்ஸ் ரே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ல இருந்து எப்படி ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் டீவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்ஸ் அப்படிங்கிறது த ஆங்கிள் பிட்வீன் தி இன்சிடென்ட் ஆங்கிள் அண்டு தி ஆங்கிள் ஆஃப் த ரே ஆஃப் எமர்ஜென்ஸ். ஏன்னா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா தி ஆங்கிள் பிட்வீன் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி இன்சிடென்ட் ரே PQ அண்ட் தி எமர்ஜென்ஸ் ரே RQ இஸ் கால்ட் எஸ் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்ஸ் டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இது டி அப்படின்னா அப்போ எனக்கு ரெண்டு டைம் வந்து ஆங்கிள் டிவேட்டடாக இருக்கும். ஒன்று இன்சிடென்ட் ஆகும்போதும் டிவேட்டடாக இருக்கும், எமர்ஜென்ஸ் ஆகும்போதும் டிவேட்டடாக இருக்கும். அந்த ஆங்கிள் என்ன சார் அப்படின்னா இது D1, இந்த ஆங்கிள் என்ன சார் அப்படின்னா D2. இந்த பாயிண்ட்டுக்குன்னா எம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்டுக்கு எம் அப்படின்னு நான் ஒரு நேமை கொடுக்குறேன். ஓகே, இதில் இருந்து இப்போ நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படின்னா வட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்ஸ் டி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த டி என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம சம் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, அப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன சார் வருது? ஏன்னா நம்ம இனிஷியல் என்ன கண்டுபிடிக்கணும், D1 கண்டுபிடிக்கணும், D2 கண்டுபிடிக்கணும், அடுத்தது தான் நம்மளை டி தெரியும். ஓகே, டி அப்படின்னா இந்த டி அப்படிங்கிறது ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். D1 D2 ஆட் பண்ணோம் அப்படின்னா அது டிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஓகே, இப்போ இதை வேஸ்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா D1 D2 என்ன அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இனிஷியலாக D=D1+D2 அப்படிங்கிறத நீங்கள் என்ன வச்சுக்கோங்க. ஃப்ரம் திஸ் ஃபிக்சர் இந்த ஃபிகர்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா D1 D2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ D1 அப்படிங்கிறது எந்த ஆங்கிள் இருக்குன்னு பாருங்க. ஓகே, RQM இந்த ஆங்கிள் ஆஃப் RQM திஸ் இஸ் ஈக்குவல் டு சார் D1. இதை தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு நிறைய டெக்னிக்ஸ் தெரியணும். பட் அதனால் சிம்பிள் டெக்னிக்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன சார் அப்படின்னா அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளும் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா ஈக்குவல். ஸோ நான் எழுதுகிற மாதிரி தெர்ஃபோர் தி ஆங்கிள் ஆஃப் PQK திஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் MQN. இது ஆங்கிள் ஆஃப் MQN.
ஓகே, இப்போ இதுக்கான வேலையை நம்ம ஃபிளகின் பண்ண போறோம். ஆங்கிள் ஆஃப் பிக்யூ என்னங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் கியூ என்னங்கிறது ஆர் ஒன் பிளஸ் டி ஒன். ஆர் ஒன் பிளஸ் டி ஒன். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், டி ஒன் தான் வேணும். அப்ப டி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒன் மைனஸ் ஆர் ஒன். இது ஈக்குவேஷன்ஸ் நம்பர் ஒன்னு வச்சுக்கோ. அடுத்ததுல என்ன பண்ற சார் அப்படின்னா, அது சிமிலர் இதே மெத்தடில் இப்போ இங்கே எப்படி பார்த்தோமோ அதே மெத்தடில் அடுத்த சைடுக்கும் அடுத்த ஃபேஸுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ இதில் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் ஈக்குவல். ஸோ அப்படி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ட்ரையாங்கிள் QRM, ஓகே QRM இஸ் ஈக்குவல் டு D2. அப்போ D2 இஸ் ஈக்குவல் டு என்ன நினைக்கலாம், I2 மைனஸ் R2 அப்படின்னு டைரெக்டா நம்ம எழுதிக்கலாம். இங்க என்ன ஃபாலோ பண்ணமோ, ஸோ அதேவே இந்த பக்கமும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். இதே ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்னன்னு வச்சுக்கிறீங்க, 2 வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன்ஸ் 1 அண்ட் 2 கொண்டு போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, டி இஸ் ஈக்குவல் டு D1 பிளஸ் D2 அப்படிங்கிறதுல பிளக் இன் பண்றோம். அப்ப D1 என்னது, I1 மைனஸ் R1 பிளஸ் I2 மைனஸ் R2. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் ரீஅரேஞ்ச் பண்றேன், I1 எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன், I2 தனி R தனியாக I தனியாகவும் R தனியாகவும் கொண்டு போகிறேன். அப்போ I1 பிளஸ் I2 ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ இடையில மைனஸ் வெளியில் எடுத்துருங்க. இப்போ என்ன வரும் அப்படின்னா R1 பிளஸ் R2 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். R1 பிளஸ் R2 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, தி ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம இது அப்படியே டைரெக்டாக சொல்லாமல் இன்னும் சம் கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா, இன் ஈக்குவலேட்டரில் இருக்குது. ஓகே, ஈக்குவலேட்டர். ஸோ AQNR AQNR அப்படிங்கிற ஈக்குவலேட்டரில், ஸோ நம்மளுக்கு இந்த வெர்டிசைஸ் ஆங்கிள்ஸ், ஓகே QR இருக்கு இல்லையா, இந்த வெர்டிசைஸ் QR இருக்கு இல்லையா, இது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியில் இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ 180 டிகிரி கிடைக்கணும். ஓகே, இந்த AQNR அப்படிங்கிற இந்த வெர்டிசை ஈக்குவலேட்டரில் QR பார்த்தீங்க, இந்த வெர்டிசைஸ் QR பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 90 டிகிரியில் இருக்கும். ஸோ QRங்கிறது 90 டிகிரியில் இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம் ஐயும் QNRயும் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது 180 டிகிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம்ஸ். ஓகே, இது ஆங்கிள் ஆஃப் ஏ பிளஸ் ஆங்கிள் ஆஃப் QNR ஈக்குவல் டு என்னவா இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும். இது சமன்பாடு 3 வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் QNR அதாவது இந்த ஈக்குவலேட்டரில் தான் நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதை விண்டு QNR அப்படிங்கிற நான் ட்ரையாங்கிளை எடுக்கிறேன். இப்போ ட்ரையாங்கிள் QNR அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, R1யும் R2யும் ஆட் பண்ணுற ஆங்கிள் QNR அப்படிங்கிற இந்த ஆங்கிளுக்கு என்ன இருக்கும், அதையும் இந்த 3 ஆங்கிளை நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சார் அப்படின்னா, 180 கிடைக்கும். அதாவது R1 ஆங்கிள் ஆஃப் R1 பிளஸ் ஆங்கிள் ஆஃப் R2 பிளஸ் ஆங்கிள் ஆஃப் QNR ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்கும். இது ஈக்குவேஷன்ஸ் நம்பர் 4. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன்ஸ் 3 ஈக்குவேஷன்ஸ் 4 என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணி போகிறோம். ஏன்னா ரைட்ஹேண்ட் சைடு சேம், அப்படி ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய QNR-உம் இங்கே இருக்கக்கூடிய QNR-உம் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நம்ம ஆங்கிளை விட்டுட்டு எழுதும் அப்படின்னா R1 பிளஸ் R2 இஸ் ஈக்குவல் டு A அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். R1 பிளஸ் R2 இஸ் ஈக்குவல் டு ஏன் கிடைக்கும். இதை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம ஃப்ளகின் பண்ணுறோம். அப்படி ஃப்ளகின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்ஸ் நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, டி இஸ் ஈக்குவல் டு I1 பிளஸ் I2 மைனஸ் என்ன சார் அப்படின்னா ஏ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். திஸ் இஸ் ஃபார் தி angle of deviation produced by the prism. Okay, produced by the prism அப்படின்னு நாம டிக்ளேர் பண்றோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு சார் அப்படின்னா, I1 அப்படிங்கிறது angle of incidence. Okay, I1ங்கிறது angle of incidence. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா,
I2. So I2 அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ஓகே, அடுத்தது ஏங்கிறது என்ன சார் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் தி ரிசர்வ், ஆங்கிள் ஆஃப் தி ரிசர்வ். ஸோ இந்த ஃபேக்டரை நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆஃப்டர் தட் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹென்ஸ் தி ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சம் ஃபாலோவிங் ஃபேக்டர்ஸ். ஒன் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம், ஆங்கிள் ஆஃப் தி இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம், அண்ட் தென் மெட்டீரியல் ஆஃப் தி ப்ரிசம், அண்ட் தென் வேவ் லென்த் ஆஃப் தி லைட் யூஸ்ட். ஓகே, வேவ் லென்த் ஆஃப் தி லைட் யூஸ்ட். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்கு சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் தி டிவியேஷன்ஸ் அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.